வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம தனி சுவை சேனலில் கோதுமை ரவை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். லேசாக சூடானால் போதும், அந்தளவுக்கு இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புக்கு ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 7-8 பீன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கப் கோதுமை ரவைக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் வரும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் போல் வேக விடுங்க. 5 நிமிஷத்துலேயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு தடவை கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சத்தான இந்த கோதுமை ரவை கிச்சடியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.